குறைந்தபட்சம் நம்ம உண்டியலில் போடுற காணிக்கையெல்லாம் எங்கே போகுதுனாவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இந்து அறநிலையத்துறை கைக்கு போகுது. அரசாங்கம் நம் இந்து கோவில்களை மட்டும் அதன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. ஒரு அரசாங்கம் நம்மோட கோவில்களை எடுத்து நடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஒரு அப்பாவி இந்துக்கு தெரியல இது நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மறுப்புன்னு. நம் நாடு மதசார்பற்ற நாடு, அப்படின்னா அரசாங்கம் மதங்களை போதிக்கக்கூடாது, மதம் அரசாங்கத்தில் கலக்கக்கூடாது. இது மற்ற எல்லா மதங்களுக்கும் உண்மை. எந்த மதத்தோட வழிபாட்டு முறையிலேயோ வழிபாட்டு இடங்களிலேயோ தமிழக அரசு தலையிடலை, ஆனால் இந்து கோயில்களை மட்டும் கைப்பற்றி வச்சிருக்கு. தமிழக அரசு ஏன் இந்து கோயில்களை மட்டும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துச்சு? ஏன் மற்ற மதங்களோட வழிபாட்டு தலங்களை எடுக்கலை? தமிழக கோயில்களை முதல் முதல்ல தன் கட்டுப்பாட்டில் எடுத்தது நம்ம அரசு இல்லை, நம்ம அடிமைப்படுத்த வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். 1817 தமிழக கோயில்களில் உள்ள நகை மற்றும் சொத்துக்களை அபகரிக்க கோயில்களை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன் கட்டுப்பாட்டில் எடுத்துச்சு. 1959 இந்த சட்டம் பல்வேறு மாற்றங்களுடன் இப்போ இருக்கிற இந்து அறநிலையத்துறையாக மாறி கோயில்கள் மேலே தன் ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி தமிழக அரசு தன் கட்டுப்பாட்டில் 44,000 கோயில்களை வச்சிருக்கு. சரி, தன் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களையா நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. 6 பூஜை நடக்க வேண்டிய இடத்துல 1 பூஜை கூட நடக்கிறதில்ல. ஏன்? பல கோயில்களில் ஒரு விளக்கு கூட எரியறதில்லை. இதெல்லாம் கேட்டால் இந்து அறநிலையத்துறை தன்னிடம் உள்ள 44,000 கோயில்களில் 34,000 கோயில்களுக்கு வருடத்திற்கு 10,000 கீழே தான் வருமானம் வருதுன்னு சொல்லுது. அப்படின்னா தினமும் 27 வருமானம். ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட தினமும் குறைந்தபட்சம் 50 கிடைக்கும். அதை விட குறைந்த வருமானத்தை 34,000 கோயில்களுக்கு கணக்கு காட்டுது அரசு. வெளியே செருப்பு போட்டால் டோக்கன் போட்டு காசு கொடுக்கணும். நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்து அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும். மொட்டை போட காசு, காது குத்த காசு, சிறப்பு தரிசன டிக்கெட்டு, விஐபி பாஸு, உண்டியல் காசுன்னு கோவில் வாசலில் போடுற செருப்புலேருந்து நேர்ந்துக்கிட்டு கொடுக்குற அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் காசு பார்த்துட்டு 34,000 கோயிலோட வருமானம் வருஷத்துக்கு 10,000 கீழேன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை பூசலார் தன் உள்ளத்தில் இறைவனுக்கு கோயில் கட்டினார், இல்லைன்னா அதுக்கும் டோக்கனை போட்டு வருமானம் இல்லைன்னு இழுத்து மூடியிருப்பாங்க. சரி, வெறும் கோவிலில் தான் காசு வரல, கோவில் சொத்தா நிலம் கடைகள்னு எல்லாம் இருக்குமே அதில் வருதான்னு பார்த்தா 4,78,000 ஏக்கர் நிலங்களை இந்து அறநிலையத்துறை வச்சிருக்கு. எப்படி 4,78,000 ஏக்கர் நிலங்கள்? அதில் வருமானம் ஆண்டுக்கு வெறும் 58 கணக்கு காட்டுது. 6,000 வருமானம் வர வேண்டிய இடத்துல வெறும் 58 வருமானம். காசை விடுங்க, நம் கோயில்களையாவது நல்லா பார்த்துக்கிறாங்களா? 12 ஒரு முறை நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் ஒழுங்காக நடக்குதா? தஞ்சை பெரிய கோவிலில் கும்பாபிஷேகம் 23 அப்புறம் நடந்திருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் 85 அப்புறம் நடந்திருக்கு. அதுவும் மக்களோட முயற்சியில் நடந்திருக்கு. 1,000 கோவில்களுக்கு இந்து அறநிலையத்துறை இன்னும் கும்பாபிஷேகமே நடத்தலை. பல கோவில்களில் சாமி சிலைகள் உடுத்திக்கிற துணி கூட இல்லை. ஈரேல் உலகத்துக்கும் படியளக்கும் இறைவனுக்கு அளவு துணி கூட அளந்து கொடுக்கல இந்து அறநிலையத்துறை. அங்கே நிர்வாணமாக நிற்கிறது நம் கடவுள்கள் மட்டுமல்ல, நம் இனத்தோட ஒட்டுமொத்த பண்பாட்டு வளர்ச்சி. நம் பண்பாடு என்ன, வீரம் என்ன, எந்த மன்னன் ஆண்டான், என்ன செய்தான்னு தமிழினத்தின் அத்தனை கல்வெட்டுகளும் நம் கோவிலில் தான் இருக்குது. அந்த பண்பாட்டு சின்னங்களையும் கலை அறிவியல் பொக்கிஷங்களையும் இந்து அறநிலையத்துறை கொஞ்சம் கூட பாதுகாக்கிறதில்ல. இதை நான் சொல்லலை. இப்போ 2017 ஐநா சபையோட கலாச்சார அமைப்பு தமிழக கோவில்களில் இருக்கிற சிற்பங்கள், கலைத்தூண்கள், பழைய ஓவியங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இந்து அறநிலையத்துறை வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை மிக கடுமையாக சிதைச்சிருக்குன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த கோவில்கள், சிற்பங்கள், சிலைகள் எல்லாம் ஒரு நாளில் உருவானதில்லை, ஏன் ஒரு நூற்றாண்டில் கூட உருவானதில்லை. 1,000 முன்னோர்கள் தன் உயிருக்கும் மேலாக மதிச்சு உருவாக்கி பாதுகாத்தது. 1,000 இடி, மழை, புயல்னு பலவிதமான இயற்கை பேரிடர்களை தாங்கி நின்ற நம் கோவில்களுக்கு இந்த 60 இந்து அறநிலையத்துறையின் ஊழலை தாக்குப்பிடிச்சு நிற்க தெரியல. கடந்த 25 தமிழக கோவில்களிலிருந்து மட்டும் 1,200 கடவுள் சிலைகள் திருடப்பட்டிருக்கு. அப்போ 25 முன்னாடி அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை. அதில் வெறும் 18 சிலைகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 44,000 கோவில்களில் 11,500 கோவில்களில் தான் சிலைகளை பாதுகாக்க தனி அறையே இருக்குதான். அப்போ மற்ற கடவுள் சிலைகளோட கதி? 1947 நம் தமிழகத்தோட மக்கள் தொகை 3 அப்போ நமக்கு 45,000 கோவில்கள் இருந்தது. இப்போ மக்கள் தொகை 7.5 குறைந்தபட்சம் நமக்கு 100,000 கோவில்களாவது இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கும் 44,000 கோவில்கள் தான் இருக்குது. அதுலேயும் 34,000 கோவில்கள் அழியும் தருவாயில் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். என் கைக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அது உயிரோடு இருக்கா, இறந்து போயிருக்கா? நீங்கள் உயிரோடு இருக்குன்னு சொன்னால் என் கைக்குள்ளேயே அதை நசுக்கி இறந்து போச்சுன்னு காமிப்பேன்.
நீங்கள் இறந்து போச்சுன்னு சொன்னால் என் கையை திறந்து பறக்க விட்டு உங்களை தோற்கடிப்பேன். இப்படி ஒரு உயிரை பிடிச்சு விளையாடுற விளையாட்டை தான் இந்து அறநிலையத்துறை நம் கோவில்களை தன் இரும்பு கரத்தில் பிடிச்சு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்தோட கைகளில் இப்போ சிக்கியிருக்கிறது பட்டாம்பூச்சி உயிர் இல்லை, நம் ஆன்மா, நம் கோவில்கள். இப்போ நாம் நம் கோவில்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்கலைன்னா நம் கோவில்கள் அழிந்து போகும். கோவில் அடிமை நிறுத்து.